ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு மேக் ஓவர் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம், அதனால வந்து லோஸ் வந்திருக்கோம். நாங்களே வந்து டிஐஒய் பண்ண போறோம். அதனால டிஐஒய் பண்ணாலும் ஆளை வச்சு பண்ணாலும் நம்ம தான் வந்து பெயிண்ட் வாங்கி கொடுக்கணும். இங்கே வந்து லோஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் எது வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த கார்டு பார்த்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் காமிக்கிறேன், எந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இங்கே லோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்கறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு வால்க்கு பெயிண்ட் பண்ணணும், அதுவும் டபுள் கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வால் தான் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட என்ட்ரன்ஸில் இருக்கிற வால். இதில் தான் நாங்கள் வந்து கன்சோல் ஏரியா வந்து வச்சுருந்தோம். இங்கே ஏன் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்கும், இங்கே நல்லா பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால தான் வந்து இந்த வால் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லிவிங் ஏரியாவில் ஒரு வால் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து லிவிங் ஏரியாவை விட ஃபஸ்ட் இங்கே என்ட்ரன்ஸில், இது வந்து எங்களோட என்ட்ரன்ஸில் இருக்கிற வால், அந்த வாலில் வந்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வால் வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுக்கு தான் வந்து எல்லாமே வந்து டேப் போட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ளூ டேப் வந்து போடுவாங்க, ஆனால் ப்ளூ டேப்பை விட க்ரீன் டேப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தோம். அதனால நாங்கள் வந்து க்ரீன் டேப் வாங்கி அது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த கார்னர் எல்லாமே கவர் பண்ணணும், அப்படி இல்லைனா வந்து பெயிண்ட் ஏதாச்சும் பட்டு அந்த இடம்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதே மாதிரி பிளக் பாயிண்ட் எல்லாமே வந்து கலட்டிட்டு கவர் பண்ணணும். அது மேலே என்னதான் கவர் பண்ணாலும் அது மேலே படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால எல்லாமே கலட்டிட்டு ஹரி வந்து கவர் பண்ணாங்க. கார்னர்ஸ் எல்லாமே வந்து ப்ரஷ் வச்சு தான் வந்து பெயிண்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்த கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், டார்க் கிரே. ஏன் டார்க் கிரே நாங்கள் போனோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எல்லாமே கிரே ஷேட் தான் இருக்கும். லிவிங் ஏரியாவில் கிரே, ப்ளூ, ஒயிட், பிளாக் இப்படி தான் இருக்கும். அதனால பெயிண்ட்டுமே வந்து இது லிவிங் ஏரியா கூட மெர்ஜ் ஆகுறதுனால பெயிண்ட்டுமே வந்து கிரே ஷேடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். அதனால தான் இந்த பெயிண்ட் வந்து சூஸ் பண்ணோம். பட் இந்த பெயிண்ட் சூஸ் பண்ணதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து ஒரு கலர் இருக்குது, பகலில் வந்து ஒரு கலர் இருக்குது. நீங்கள் நைட்டில் நான் உங்களுக்கு வியூ காமிக்கிற பாருங்க, அப்போ தெரியும். ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு, பரவாயில்லையே ரெண்டு ஷேட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் பெயிண்ட்டும் வந்து கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கணும், கொஞ்சம் ஷைனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் கேட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. பெயிண்ட் அடிக்கும் போதே தெரியுது பாருங்கள், ஷைனி லுக் வரும். பட் இதை அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு. ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து இந்த டபுள் கோட் பண்ணாங்க. அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த வால் பெயிண்ட் பண்ண பெயிண்ட் பண்ணோன்ட்டு. அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் தான் அந்த ரியல் ஃபீலிங்கே வந்து எங்களுக்கு இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு, வெறும் பெயிண்ட் மட்டும் அடிச்சுட்டு நாங்கள் போட்டப்ப. அப்புறம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, வெறும் பெயிண்ட் மட்டும் இருக்கிறத விட ஸ்டிக்கரிங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், இந்த மாதிரி கிரே வித்து கோல்டு இருக்கிற மாதிரி. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து தோணுச்சு, கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணணும், கோல்டு ஸ்டிக்கரிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் போய் இந்த கலர் சூஸ் பண்ணி இது எல்லாமே பண்ணேன். எங்கள் வீட்டுக்கும் அது வந்து மேட்சிங்காக ஆயிடுச்சு எல்லாமே. நான் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா கன்சோல் மிரராக இருக்கட்டும், அதுக்கு மேலே வைக்கிற திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒயிட் அண்ட் கோல்டுலேயே வாங்கியிருப்பேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த வாலில் நாங்கள் பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த பெயிண்ட் பண்ணும் போது அது வந்து அழகாக எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாமே நாங்கள் ஒயிட் அண்ட் கோல்டுலேயே வாங்கியிருப்போம். வாங்கிட்டு இதை போட்டு பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கா அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பற்றின அப்டேட்ஸ் ஒன்றே கொண்டே தெரிஞ்சுக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.